இந்த பூமி என்பது உலகம், அதாவது இரவு பாதி பகல் பாதி, நல்லது பாதி கெட்டது பாதி, இந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கை இருக்குது. மனிதன் பாதி மிருகம் பாதி இப்படி எல்லாத்துக்குமே வந்து இரண்டாவது ஒரு பக்கம் இருக்குது. அதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் ஒரு கெட்டது இருக்குது. தெய்வம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஆத்மா ஆவி பேய் உண்மையாலுமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து நிறைய பணம் காசு தேவை இருக்குது, வரமாட்டேன் இந்த பணம், நம்ம வெளியே கடன் கொடுத்துருக்கோம், கடன் கொடுத்தவன் நம்ம வந்து திருப்பி கொடுக்க மாட்டேன்றான். அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேர் குடும்பத்தில் இந்த பில்லி சூனியம் செய்வினை நிறைய பேர் இருக்காங்க. மெனக்கெட்டு அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எதையாவது போய் எங்கேயாவது செஞ்சுட்டு வந்து வச்சுருவான். அதனால் இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வியாபாரம் நல்லா இருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நாம் வந்து முதல்ல வந்து எப்போவுமே ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கணும்னா நம்ம கடவுளை நம்பணும். இதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது, உங்களோட வியாபார தலங்கள், எந்த ஒரு தடங்களாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் ஆத்மா ஆவி பேய் சோட்டாணிக்கரை அம்மன். கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் சோட்டாணிக்கரையம்மன் கோயிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த எந்த ஒரு தடங்களாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் அங்கே அந்த சோட்டாணிக்கரை அம்மனை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட கஷ்டங்களும் தடங்களும் தூசி மாதிரி போயிடும். அங்கே வந்து பாருங்கள், இரவில் பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை, பலி பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை நடக்கும். ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அந்த பூஜை நடக்கும். நிறைய பேர் தினமும் அந்த கும்பலை நிறைய கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில். அந்த பலி பூஜையில் நீங்கள் நைட்டு கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் பனி போல் பறந்து போயிடும். அதே மாதிரி அதான் உங்களுக்கு எந்த கஷ்டங்கள், வியாபார தடை எது இருந்தாலும், வேலை வாய்ப்பு இல்லைனாலும், நீங்கள் ஒரு முறை இந்த சோட்டாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக நடக்கும். வேற ஒரு நல்ல தகவலோட மீண்டும் உங்களை சந்திப்போம். நிகழ் சேனலோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.